இன்னைக்கு ஆணை கட்டி போகலான்னு பிளான் பண்ணியிருக்குது. போகலாமான்னு பார்ப்போம். வெயிட்ல கம்மி தான், 30 கிலோமீட்டர் அவ்வளோ இருக்குது. ஸோ போயிட்டு வர்றதுக்கு 60-70 கிலோமீட்டர். சிட்டிக்குள்ளே போகிறதுனால ரொம்ப மெதுவாக தான் போக வேண்டியது இருக்குது. டிராஃபிக்கு, ஆஃப் ரோடு, ரெயில்வேஷனு, பாலம் ஏன்றது, குரூப்ஃபீல்டு மாலை பக்கத்தில் போய்ட்டுருக்குறோம். டிக்கெட் நம்ம வெளியே போனால் தான் ஸ்பீடாகவும் கிடைக்கும். ரோட்டெல்லாம் ஸ்பீடாக போய் எதுக்கு சைக்கிள் வேறு லெவல் ரோடு. ரெண்டு பக்கமும் நல்ல மரம். சைவா காலனி போகிற வழியில் இல்லை, சைவா காலனிக்கு முன்னாடி லெஃப்ட்டு. இதுவும் நல்லா தான் இருக்குது. ராகம் ரோடு, ரோடு கொடூரமாக இருக்குது. ரோடு பைக் ஓட்டுற மாதிரியே இல்லை. கிராவல் இல்லை, கிராஸ் கண்ட்ரி, எம்டிபி, டவுன்ஹில் எம்டிபி, அந்த மாதிரி தான் இந்த ரோட்டெல்லாம் ஓட்ட முடியும் போல். மோசம். ஃபுல்லாக ஹெட்விண்டு போகும்போது தெரியுன்றதாலும் வண்டி வந்து பயணத்துக்கு மேலே போகாது போல். வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இன்னும் 10 கிலோமீட்டர் மேலே போனோம், அதுக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்கே ரோடு வேலை நடக்குது. இது நம்ம ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. மலைச்சாரல் அப்படியே நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்ருக்குறோம். வேறு லெவல் இருக்குது. ரொம்ப ஸ்பீடெலாம் இல்லை, கம்மியான ஸ்பீடு தான். எதுக்கு ஏன் போய் சாட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆணை கட்டி போயிட்டு வந்தாச்சு. ஆனால் என்ன, ரெக்கார்டு தான் பண்ண முடியலை. செம மலை, வெறித்தனமான மலை. மேலே ஏறி இறங்கி வரைக்கும் 55 கிலோமீட்டர் ஆயிருக்கு. இது வரைக்கும் வீட்டு போனால் ஒரு 70 கிலோமீட்டர் ஆகும். ஆமாம், வெறித்தனமான மலை. டவுன்ஹில் கூட ரெக்கார்ட் பண்ண முடியல. மலை ரோடெல்லாம் அப்படியே ஃபுல்லாக காஞ்சிருக்குது. ஹார்ன் அடிச்சு போகிறானே தெரியும். ஃபுல்லாக ஈரம். கம்மியான தூரம் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரோட் டவுன்ஹில் ரெக்கார்ட் பண்ணிக்க வேண்டிதான். இப்போதைக்கு டவுன்ஹில் இல்லாத ஹில் வீடியோ. ஏன்னா ஊரே மாத்திரம் போயிடும். நம்ம ஸ்டாவ் டேட்டா இருக்கு. வரும்போது அப்படியே சதுகிட்டு வர்றோம். 1:39:40 தான். வேற மாதிரி
ஓவராக தேஞ்சிருக்கும், அதனால தான் மலையில் பிரேக் பிடிக்கல. ஆனால் இப்போ எடுத்தனா வேறு லெவலில் பிடிக்குது. பாலம் இதுவாக தான் இருக்கணும். ஒரு பாலம் மேலே, இன்னொரு பாலம் பாலத்துக்கு கீழே, அதுக்கு கீழே ரோடு. த்ரீ லேயர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதுவும் நல்லா தான் இருக்குது. ரொம்ப நேராக பெட்டியாக இருக்க வேண்டியதான். கூகுள் நம்மளை காலேஜ் இருக்கிற ரூட்லேயே கொண்டு வந்துருச்சு. காலேஜ் திறந்து விட்டாயினா அவ்வளோதான், கசகசன் ஆகிடும். இப்போவே அப்படி தான் இருக்குது. ஸ்கூல்லாம் தான் இருக்குது. நீங்கள் காலேஜ் வேறு திறக்கணும்.